அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியில் துளிரே வரமாட்டுது, அப்படி துளிர் வந்தாலும் கருகி போகுது, மொட்டுக்கள் வந்து பூக்களே பூக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி தான் இந்த வீடியோவில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்க, இப்போது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியில் ஒரு ஒரு கிளையிலையும் நிறைய துளிர்கள் வந்து, அந்த துளிர்களில் மொட்டுக்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு செலவில்லாத இயற்கை உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் 10 பைசா கூட செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பொருளிலிருந்தே நம்ம தயாரிச்சிடலாம். இதை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இதை ஒரு முறை நம்ம செடிகளுக்கு கொடுத்தா போதும், தொடர்ந்து சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அது என்ன உரம், எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாமா? இதுதாங்க அந்த பொருள். இதை வேர்க்கடலை அப்படின்னு சென்னையில் சொல்லுவாங்க, மணிலா அப்படின்ற பேர் கூட இருக்குது. எங்கள் ஊர்லலாம் இதை மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிட்டியில் நிறைய இடத்துல இப்போ கிடைக்குது. இது சீசன் தான். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களில் கூர் மாதிரி போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டான ரேட்டுக்கு தான் விற்பாங்க. ஓகே, இதை வாங்கிட்டு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இதோடைய தோலை உரித்து, பருப்பு தனியாக அதோடைய தோல் தனியாக அப்படின்னு உரித்து எடுங்க. உரிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். உரிச்சிட்டு அப்புறமா அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போது வேர்க்கடலையை பருப்பு தனியாக தோல் தனியாக உரித்து எடுத்தாச்சு. இந்த வேர்க்கடலை பருப்பை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்றத பிறகு சொல்கிறேன். இப்போ தோல், இது தான் நமக்கு உரம். இதிலேருந்து தான் உரத்தை வந்து தயாரிக்க போகிறோம். இது எப்படி தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தோலை நீங்கள் இந்த மாதிரி ஐத்தி பார்க்கும்போது கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும். கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனாக்கா தயாரிக்கிறது கஷ்டம். அப்படி ஈரமாக இருந்ததுனாக்கா ஒரு நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சுடுங்க. காய வச்சிங்க அப்படின்னாக்கா ரெடி ஆகிடும். இப்போ இந்த தோலை என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை தோலை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. அரைக்கும்போது ரொம்ப காஞ்சி போய் இருந்ததுனாக்கா நல்லா தூளாகவே வந்துடும். திறக்கும்போது முகத்தை தூரமாக வச்சுக்கிட்டு திறங்க, ஏன்னா இதோடைய பவுடர் வந்துட்டு ரொம்ப முகத்துக்கிட்ட வரும். ஓகே, இப்போ அரைச்சி இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த உரத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வச்சுக்கலாம். தேவை அப்படின்றப்ப மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை கொடுத்தா போதும், தொடர்ந்து சத்துக்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உரத்தை எப்படி ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரோஜா செடி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நடுறோம் பார்த்தீங்களா, நடும்போதே நீங்கள் மண்ணில் இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். மண்ணை இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறமா இந்த உரத்தை கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு முறை கிளறிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வந்தாலே போதும். மாதம் ஒரு முறை இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து இதோடைய சத்துக்கள் வந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு செடிக்கு 2 ஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இந்த வேர்க்கடலை தோலில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய துளிர்கள், இலைகள் நிறைய வந்து ஒரு தண்டுலையும் துளிர்கள் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது மெக்னீஷியம் கண்டென்ட்டு ரொம்பவே இருக்குது. பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கால்சியமும் இருக்கிறதுனால மொட்டுக்கள் எதுவுமே உதிராமல் தண்டு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி அதுக்கும் யூஸ் ஆகுது. கூடவே பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது. இது அதிகமான பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இலைகள் மஞ்சள் தன்மையாக மாறாமல் இருக்கிறதுக்கு இரும்பு சத்தும் இதில் இருக்குது. நீங்கள் இலைகள் மஞ்சள் தன்மையாக மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உரத்தை அந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மஞ்சள் தன்மையெல்லாம் மாறி இலைகள் எல்லாமே வந்து பச்சைத்தன்மையாக மாறிடும். துத்தநாக சத்தும் இருக்கிறதுனால இலைகள் உரத்தில் காஞ்சி போகிற பிரச்சனைகளும் இதில் இருக்காது. இந்த உரத்தை செடிகளை நட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மண்கலவை தயார் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதிலே கூட இந்த உரத்தை நம்ம கலந்து மண்கலவை தயார் செய்து செடிகளை நட்டோம் அப்படின்னாக்கா
செடிகள் நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த உரம் பூச்செடிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க, எல்லா செடிகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். காய்கறி செடிகளை கூட யூஸ் பண்ணலாம். காய்கறி செடிகளில் பூக்கள் உதிராமல் நிறைய காய்கள் கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, நாளைக்கே போய் வேர்க்கடலையை வாங்கி அதோடைய தோலை இந்த மாதிரி தயார் செய்து செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களே நம்ப மாட்டீங்க, தாறுமாறான மொட்டுகள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். சரி, வேர்க்கடலை தோலை என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். வேர்க்கடலையுடைய பருப்பை என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கவே இல்லையே, அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, இந்த வேர்க்கடலையில் சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ஒன்று செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். வேர்க்கடலை பச்சையாக இருந்ததுன்னா அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு வானலில் இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் வறுத்து எடுங்க. ரொம்ப சூடு இருந்ததுன்னா அது தீஞ்சி போயிடும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் அதோடைய தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சு வேர்க்கடலையை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஈக்குவல் அளவு வெள்ளத்தையும் எடுத்துக்கோங்க. வானலில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த வெள்ளத்தை போட்டு பாவு ரெடி பண்ணுற மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. தீ ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சமாக வச்சு இதே போல் நம்ம அதிர்சத்துக்கு ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே போல் ரெடி பண்ணிக்கிங்க. இது எப்போ ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை இந்த பாகை எடுத்து கொஞ்சமாக தண்ணீரில் விட்டு பார்த்தோன்னாக்கா அது நல்லா உடையணும். இல்லை வலவலன்னு இருந்ததுனாக்கா சரியாக ரெடி ஆகல அப்படின்னு அர்த்தம். இது ரெடியானதுக்கப்புறம் அந்த நம்ம உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா கிண்டிக்குங்க. இந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதை எடுத்து சூட்டோட ஏதாவது ஒரு பிளேட்டு தட்டு எது கிடைக்குதோ அதில் நீங்கள் போட்டு நல்லா சமமாக இருக்கிற மாதிரி பரப்பி வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்னதாக கேக் மாதிரி வெட்டிக்கிங்க. எங்கள் ஊரில் மல்லாட்ட கேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் இதை பர்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். இதை வேர்க்கடலை உருண்டையாக கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையுடைய பர்ஃபி வந்து ரெடி ஆகிடும். ஓகே, வேர்க்கடலையுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து வாங்காமல் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நீங்களும் சாப்பிடுங்க. இது அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சுமாராக செஞ்சுருக்கேன் வேர்க்கடலை பர்ஃபி. என்னுடைய வேர்க்கடலை பர்ஃபி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, வேர்க்கடலையில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கே போயிட்டு வேர்க்கடலையை வாங்குங்க, தோலை செடிகளுக்கு கொடுங்க, வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.